ஜாக்கே டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிக் பிக்பாஸ் சீசன் த்ரீ மலையாளம் தமிழ் ரிவியூ பிளஸ் பிக்பாஸ் பிளஸ் அதாவது எந்த நாள்னா அறுபதாவது நாள் அறுபத்தி ஓராவது இந்த எபிசோட் பார்க்க போகின்றோம் சோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் டாஸ்க் அதுக்கப்புறம் மனுப்பும் ஆஹ் மணிக்குட்டனும் பேசுனது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல முக்கியமான விஷயங்கள் சோ மார்னிங் டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த வீட்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொன்னார் அதாவது கல்லு முள்ளும் நேர்ந்த பாறை தான் இது ஆனா இதுல உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு ஒரு ஒருத்தரும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்க ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டு வந்தாங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கிறது தான் என்னோட ஸ்டாட்டஜி அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொன்னாங்க நோபி வந்து எல்லோரையும் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு பேரையும் எனக்கு நான் வந்து ஒரு ஈக்குவலன்டாவும் பாக்குறேன் எனக்கு வந்து ஒரு போட்டியால் ராவும் பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் சொன்னாரு சாய் வந்து

சூர்யா <Sessizipan> சொல்லுவாங்க <Sessizipan> இப்ப நாம ஒண்ணு இந்த வீட்ல பண்ணா அது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடுறாங்க இப்ப அதே அவங்க இந்த வீட்ல பண்ணுவா அது வந்து அவங்களோட விஷயம் நீங்க சொல்ற ஒரு இதை தூக்கி போடுங்க உங்களுக்கு சொல்லும்போது சிரிசா நீங்க சிரிச்சு ஸ்ட்ரேஜ் பண்றீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க நம்ம சொல்லும்போது நான் வந்து அடுத்தது வந்து உங்கள வந்து அதேதான் அத வந்து யோசுவேன் சூர்யா வந்து அழுதுறாங்க அழுதுட்டாங்க பொழுது அழும்பொழுதே அவங்க ஆதரவு தேடுற மாதிரிதான் இருக்கு சரிங்களா இப்ப அவங்களே எதை எழுத்து பேசி இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண விஷயம் நல்லா இருந்தது கடக்கணு நேரம் அவங்க பண்ணி வாட பேசு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டாங்க பட் அதன் பிறகு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ma penso nulla அந்த பேச்சே அங்கே இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் வந்து உபயோகிக்கிறீங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இப்போ டிம்பிளோட ஸ்ட்ராட்டஜி கத்துறதுன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து மனசில் வந்து படுது ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட அடோனி வந்து பேசுவார் அதாவது இந்த ஓட்டிங் இருக்குல்ல அதை வந்து அவர் எப்பவும் பே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் எப்போ பார் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஒருத்தருக்கு ரெட்டு கொடுக்கணும்னா ரெட்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் வந்து எனக்கு ஒரு எத்தனை எதிரியாகவே இருக்கான் அவன் வந்து இந்த வீட்டில் வந்து பயங்கர புத்திமானாக இருக்கானாங்க இருக்கிறதுக்கான அவனுக்கு போய் புத்திமான் நான் கொடுக்க போறேன் கிடையாது நான் அவனை வந்து கீழே தான் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இது குவைட் நேச்சுரல் ஆனால் இதே விஷயத்த மணிக்குட்டனும் அனுப்பும் பேசுவாங்க அப்போ மணிக்குட்டன் அனுப்புகிட்ட கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்ல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச காலமாகவே ஒரு குரூப்பா இருக்கிறவங்க தான் வந்து டிசைட் பண்றாங்க யார் போகணும் யார் வரணும் யாருக்கு என்ன அவார்டு கொடுக்கணுங்கிற பொழுது அப்போ அனுப் சொல்லற ஆமா அது உண்மைதான் ஏன்னா சஜினா எல்லாம் நீங்க வந்து அந்த குழல் பந்துல செலக்ட் பண்ணியிருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்தே அவங்க அவ்வளவு பால் தான் பிடிச்சாங்கன்னு பொழுது நான் ஒரே ஆளா முப்பது பால் முப்பது பால் வச்சிருந்தேன் அப்ப நான் ஏன் அந்த இடத்துல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா வரல அதுதான் பிரச்சனையே இந்த வீட்டுல ரொம்ப நாள் கேள்வி ஆச்சு அதை வந்து அவர் வந்து கேப்பாரு கேட்டு முடிச்ச உடனேவே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ரம்யாவும் டிம்பிளும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஏன் வந்து அவார்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களும் பேசிக்கிட்டு அப்போ ரம்யா கிட்ட வந்து டிம்பிள் சொல்லுவாங்க என்னதான் வந்து பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்களே நான் தான் பயப்படக்கூடிய ஒரு தானே அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து ரித்து நம்ம நோபி நோபி அப்புறம் கிடலன் இந்த கிடலனுக்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து ஃபைனல் ஃபைவ்ல இருக்கும் அப்படிங்கிறத எல்லார் மனசுலையும் அழகா அவர் நிறுத்துறாரு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஒருத்தட்டையும் யார் யார் ஃபைனல் ஃபைவ்ல இப்போ பாகே சேச்சி இருந்தப்பையும் ஒரு தடவை அவர் பேசினார் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்கும்போது பாகே சேச்சி அவர் சேர்க்கல ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் வந்து தன்னை எப்பவுமே நிறுத்திப்பார்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ரித்து கிட்ட ரித்து மூலமாகவும் அதை நிறுத்தி பார்த்தாரு யார் ஃபைனல் ஃபைவ்ல இருப்பா ஒன்னை உட்பட யாருன்னு சொல்லு நான் இருப்பேன் அப்போ நோபி சேட்டன் கண்டிப்பா இருப்பாரு நீங்களும் இருப்பீங்க ஏன்னா உன்னோட பேச்சு தான் நீங்க சொன்னது அதே தான் ஆபகரணத்துல அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அந்த பேச்சு தான் உனக்கு ஸோ அதனால் நீ இருப்ப அப்போ வந்து யார் இருப்பா சாய் இருப்பான்னு எனக்கு தோணுது அவன் மணிக்கூட்டன் இருக்க மாட்டான் ஐயோ மணிக்கூட்டன் வேற இருக்கார்ல ரம்சான் வேற இருக்கார்ல அப்படின்னும்பொழுது அவங்க நோபி சட்டக்குன்னு கட்டி விட்டுருவாங்க சரி நோபி சேட்டா வந்து விட்டுருங்க அவர் சீசன் ஃபோருக்குன்னு எழுதி வச்ச ஒரு மாதிரி இருக்காரு அவரை விட்டுருலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாய்க்கோ அல்லது ரம்சானுக்கோ ரித்து வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நான் இருப்பேன் அஞ்சு பேர் இல்லைன்ட்டு

நான் இதுக்கு இது கூட போயிடுற பிக் பாஸ் அந்த அழுகுணி ஆட்டம் இவங்களோட பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடிலன் வந்து இவங்கள்ட்ட ரெம்யாவோடையும் சந்தியா சேச்சியோடையும் திருப்பி பேசிட்டு இருப்பாரு எப்படி இந்த ஓட்டு விழுந்தது அதுல வந்து யார் யாருக்கு என்ன லாபம் அப்ப பன்னெண்டு பேர் இன்னும் இருக்கும் இனிமேதான் வந்து அந்த ரியல் ஒரு எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா திரும்பவும் வந்து எல்லாரும் அந்த இதுல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க பைனல்லா வந்து சோபாவை உட்காந்து பேசிட்டு இருப்பேன் சோபா அதான் கிடையிலனு தான் உக்காந்து சோபாவில வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தான் அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு அவங்களுக்கு அவங்களுக்கும் அதே விஷயத்துல தான் வந்து பன்னெண்டு பேர் தான் இருக்கும் அதுக்கு எப்படி எப்படிலாம் வந்து பிளான் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அங்க ரம்யாவும் சந்தியாவும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அவர் வந்து சொல்லி விளக்குவார் யாருக்கு என்ன கொடுக்கணும் எப்படி டிசைட் பண்றாங்க அதனால என்னென்ன வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த அவார்டோட இம்பாக்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பற்றி அவங்க கிட்ட அவர் வந்து அழகாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வந்து இருப்பாரு ஸோ இவைகள் தான் இன்றைய பிளஸ்ல நடந்தது ஸோ நீங்கள் வந்து வேறண்ணா உங்களுக்கு தெரியப்படுத்துங்க லைக் ஷேர் பண்ணுங்க